டபுள் மீனிங் ப்ரொடக்ஷன், அருண்மொழி மாணிக்கம் பிரசன்ஸ், உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் சைகோ ஜனவரி 24 முதல். சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் பட்டாஸ் ஜனவரி 15 முதல் உலகமெங்கும். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு மிஸ்ட் கால் திட்டத்தை நீங்கள் அறிவீங்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், நாங்களும் இந்த களத்தில் இருந்து சொல்கிறோம், ஒரு அங்குலம் கூட இந்த போராட்ட களத்தில் இருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை. சித்து மடிவமே தவிர உன்னை போல சவர்காரை போல நாங்கள் சரண்டாக மாட்டோம். முஸ்லிமுடைய நிலை என்னவென்று எல்லோருக்குமே தெரியும். அவனை மக்களை அடித்து நடுத்தரவிலே அடித்துக் கொண்டார்கள். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இதே நிலை நாளை வரும். அனுதினமும் மலிக்கின்ற மயிருக்கு கூட உன்னுடைய சட்டங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம். இன்னொரு புறம் அம்பேத்கர், இன்னொரு புறம் காயிதே மில்லத்தும் உங்களுடைய தோள்களில் நிற்கின்றார்கள். நாம் ஒருபொழுதும் தோல்வியுற மாட்டோம். நாங்கள் தீரன் திப்புவினுடைய, பகதூர் சாவினுடைய, பெரியாருடைய, அம்பேத்கருடைய வாரிசுகள் என்பதை இந்த நாடு பார்க்கத்தான் போகின்றது. நெல்லை கண்ணனுடைய வார்த்தையோடு போராட்டத்தை முடித்து விடலாம் என்று நினைத்தார்கள். முடிந்தா போய்விட்டது. சோழியை முடிக்கின்ற நிலையை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? ஒரு மோடி அல்ல, ஒரு அமித்ஷா அல்ல, ஒரு ராஜ்நாத் சிங் அல்ல, நாட்டிலே ஒரு RSS காரன் கூட இல்லாத நிலை காக்கப்படும் வரை உங்களுக்கென்று ஒரு நாடு கைலாசா தயாராக இருக்கின்றது. நித்யானந்தாக காத்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் ஏறனா இந்த நாட்டை விட்டு 7.5 கோடி மக்களுடைய உணர்வுகளுக்கு எடப்பாடி மதிப்பளிக்கவில்லை என்று சொன்னார். தமிழ்நாட்டுடைய அதிமுகவினுடைய MLA ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டிற்குள் சிறை விடிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த அணிவகுப்பு இன்னைக்கு கவர்னர் மாளிகையை நோக்கி நடக்கின்ற இந்த அணிவகுப்பு என்பது இந்தியா முழுக்க SDPI அமைப்பு ஒரே நேரத்தில் இந்தியா முழுக்க இந்த அணிவகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுப்பதோடு மட்டுமல்ல, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சமரசம் இல்லாமல் களமாடுவோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் உறுதி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் என்பது 2வது விடுதலை போர் என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு அறிவித்தார்கள். இந்த விடுதலை போர் என்பது இன்றைக்கு தேசிய கொடியை ஏந்தி கொண்டு இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். முதல் விடுதலை போரில் இதே தேசிய கொடியை ஏந்தி வெள்ளையர்களுக்கு எதிராக போராடினோம். வெள்ளையர்கள் இந்த நாட்டை கைப்பற்ற முடிய முயற்சி செய்தார்கள், அதற்கு எதிராக நாம் போராடினோம். இன்றைக்கு இதே தேசிய கொடியை ஏந்தி இங்கிருக்கின்ற மோடி தலைமையிலான தேச விரோதிகளுக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இது 2வது விடுதலை போர். இந்த நாட்டுடைய தேச விரோதிகள் யார் என்றால் RSS சங் பரிவார கும்பல். இந்த கும்பலுக்கு தலைமை தாங்குகின்ற நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் தான் இந்த நாட்டுடைய தேச விரோதிகள். நாம் இந்த நாட்டுடைய தேச பட்டாளர்கள், தேச பக்தர்கள். தேச பக்தர்களுக்கும் தேச விரோதிகளுக்குமான இந்த 2வது விடுதலை போர் இன்றைக்கு நடக்கின்றது. கோட்சே வாரிசுகளுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசுகளுக்கும் இந்த 2வது விடுதலை போர் தொடங்குகின்றது. திப்பு சுல்தானுடைய வாரிசுகளுக்கும் கோல்வர்களுடைய வாரிசுகளுக்கும் இந்த 2வது விடுதலை போரை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். தோழர்களே, நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே மாதிரி ஒரு போராட்டத்தை அணிவகுப்பை பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் நடத்தினார்கள். இன்னமும் அவர்கள் கூட்டி வந்த அந்த கூட்டத்தினருக்கு பைசாவே கொடுக்க முடியவில்லை, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு வந்திருந்த இந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக வந்திருக்கின்ற போராளிகள். இன்றைக்கு இந்த போராளிகளுடைய கூட்டம் என்பது வெறும் சாதாரணம் அல்ல, பாரதிய ஜனதா கட்சியை, சங் பரிவார கும்பலை அச்சுறுத்துகின்ற கூட்டமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு உண்மை. அமித்ஷா சொல்கிறார், ஏதோ ஒரு மிஸ்டு கால் போட்டுவிட்டு இவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்துக்கிறோம் என்று ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று அமித்ஷா சொன்னார்கள். அமித்ஷாக்கு நான் சவால் விடுகின்றேன். நீங்கள் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒரு மிஸ்டு கால் திட்டத்தை நீங்கள் அறிவீங்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால், எத்தனை கோடி பேர் இந்த சட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள், மிஸ்டு கால் கொடுப்பார்கள் என்று நான் பார்ப்போம். அமித்ஷா சொல்கிறார், ஒரு அங்குலம் கூட நான் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை என்று சொல்கிறார். நாங்களும் இந்த களத்திலிருந்து சொல்கிறோம், ஒரு அங்குலம் கூட இந்த போராட்ட களத்திலிருந்து நாங்கள் பின்வாங்க போவதில்லை. சித்து மடிவமே தவிர உன்னை போல சவர்காரை போல நாங்கள் சரண்டாக மாட்டோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவேறுகிற தோழர்களே, இவர்கள் அத்தனை சட்டங்களையும் அத்தனை திட்டங்களையும் ஹிட்லர் என்ன கொண்டு வந்தானோ அதைவே இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். ஹிட்லர் அந்த டெட்டன்சன் கேம்ப் என்கின்ற அந்த வதை முகாம்களை உருவாக்கினான். அவன் கத்தோலிக்கர்கள் தவிர கத்தோலிக்கர்களை வேட்டையாடினான், யூதர்களை வேட்டையாடினான்,
அங்கே இந்த கத்தோலிகர்கள் கத்தோலிகர்கள் அல்லாத யூதர்கள் அல்லாத ஒரு தேசத்தை படைக்க வேண்டும் என்று ஹிட்லர் முழங்கினான். அதேவே தான் இங்கே இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு இந்து தேசத்தை படைக்க முயற்சிக்கிறார்கள். இதற்கு எதிராக நாம் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஹிட்லரும் முசோலினியும் வரலாற்றில் என்ன ஆனார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அவனே ஹிட்லரே சோவியத் ரஷ்யாவுடைய படை வரும்பொழுது அவனே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டான். முசோலினியுடைய நிலை என்னவென்று எல்லோருக்குமே தெரியும். அவனை மக்களை அடித்து நடுத்தரவிலே அடித்து கொன்றார்கள். அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இதே நிலை நாளை வரும். மக்களுடைய புரட்சி என்பது சாதாரணமானதல்ல. இன்றைக்கு சிஐஏ எதிர்க்கிறோம், என்பிஆர் எதிர்க்கிறோம், என்ஆர்சி எதிர்க்கிறோம். இந்த மூன்றும் இன்றைக்கு திரிசூலங்களாக மக்கள் முன்னே மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அச்சுறுத்தலுக்கு நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டியதில்லை. இந்த அடக்குமுறைக்கு அடக்க மறுப்போம் என்கிற முழக்கத்தை இவர்கள் நம்ம திணிக்கின்ற இந்த முழக்கத்துக்கு எதிராக நாம் திமிரி எழுவோம் என்கிற அந்த முழக்கத்தை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அமித்ஷாவே, மோடியே, உங்களுடைய இந்த குடியுரிமை சட்டத்தை திரும்ப பெறு வரை எங்களுடைய போராட்டம் வெடிக்கும். இதே போன்ற பேரணியை வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் திருச்சியிலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். இந்த போராட்டத்திற்கும் நீங்கள் வந்து பங்கேற்குமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்தியாவினுடைய அத்தனை மதச்சார்பற்ற சக்திகளும் அத்தனை மதச்சார்பற்ற மக்களும் எஸ்டிபிஐ கட்சியும் சிறுபான்மை மக்களும் கோடான கோடி லட்சோபலட்சம் மக்கள் அனுதினமும் மலிக்கின்ற மயிருக்கு கூட உன்னுடைய சட்டங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம். வேண்டுமென்றால் உங்களது சட்டங்கள் எங்களது டிஷ்யூ பேப்பருக்கு இணையாக இருக்குமே ஒழிய, டிஷ்யூ பேப்பர் எங்க இருக்கும் தெரியுமா? ரெஸ்ட் ரூம்ல இருக்கும். அதற்குத்தான் உங்களது குடியுரிமை என்பிஆர் என்ஆர்சி பயன்படும் என்பதை சொல்லி முழங்கி இன்றைய தினம் திரண்டிருக்கின்ற ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்தில் நாடு முழுவதும் எஸ்டிபி கட்சி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு சென்னையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே ஆரம்பமாக வருகை தந்த அனைவரையும் வருக வருகவென வரவேற்று அலை கடல் என திரண்டிருக்கிற அன்பிற்கினிய சொந்தங்களே, உமைராக்களுடைய ஆயிஷாக்களுடைய வாரிசாக இன்றைய தினம் டெல்லியை கலக்கி இருக்கின்ற, இன்றைக்கு டெல்லியில எமர்ஜென்சி இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, ஒற்றை விரல் புரட்சியை செய்தாலே அன்பு சகோதரி ஆயிஷாவினுடைய தொடர்ச்சியாக ஷாஹீன் பாகிலே திரண்டிருக்கின்ற எம்முடைய அன்பு சொந்தங்கள் தான் இன்றைக்கு டெல்லியிலே எமர்ஜென்சியை கொண்டு வருவதற்கு காரணமான எம்முடைய அன்பு சகோதரிகளே, அம்மாக்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று நான் பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையினை நான் துவங்குகின்றேன். நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களது தோள்களிலே இருக்கின்ற கொள்கை என்பது சத்தியமும் மதச்சார்பின்மையும் ஜனநாயகமும். இன்னொரு புறம் அம்பேத்கர், இன்னொரு புறம் காயிதே மில்லத்தும் உங்களுடைய தோள்களிலே நிற்கின்றார்கள். நாம் ஒருபொழுதும் தோல்வியிட மாட்டோம். ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம் என்பதை தவிர எதையும் நாங்கள் சந்திக்க மாட்டோம் என்று வந்திருக்கின்ற நமக்கு அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். அவருடைய துப்பாக்கி குண்டுகளும் அவருடைய குண்டாந்தடிகளும் சூ என்று சொன்னால் ஓடிவிடவும் போ என்று சொன்னால் ஒதுங்கிவிடும். நாங்கள் என்ன வீர சாவர்கர் என்கின்ற கோலை சாவர்கருடைய வாரிசுகள் என்றா நீங்கள் நினைத்து விட்டீர்கள்? நாங்கள் தீரன் திப்புவினுடைய, பகதூர் சாவினுடைய, பெரியாருடைய, அம்பேத்கருடைய வாரிசுகள் என்பதை இந்த நாடு பார்க்கத்தான் போகின்றது. நீங்கள் அரை ட்ரௌசர் ஆர்எஸ்எஸ் ஆல்கங்க இருக்கிறாங்க நினைச்சீங்களா? முழு பேண்ட் போட்டவர்கள், தலையிலே தொப்பி அணிந்தவர்கள், இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள். எங்களது படை ஒருபொழுதும் தோற்று போகாது. நெல்லை கண்ணனுடைய வார்த்தையோடு போராட்டத்தை முடித்து விடலாம் என்று நினைத்தார்கள், முடிந்தா போய்விட்டது. சோழியை முடிக்கின்ற நிலையை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா அன்பார்ந்தவர்கள்? எனவே சோழியை முடிப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாசிச ஜனநாயகத்தினுடைய சோழியை முடிக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்பார்ந்தவர்களே. கர்நாடகாவிலே ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடகாவிலே கௌரி லங்கேஷ் என்கின்ற ஒரு சகோதரி இரவிலே சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்தார்கள் அல்லவா? அவர்கள் செய்த செயல் என்ன?
மோடி அமித்ஷா பரிவாரங்களுடைய மோசமான மதவாத செயல்பாடுகளை நாட்டு மக்களிடத்தில் அம்பலப்படுத்திய காரணத்திற்காக அவர்களை சுட்டுக் கொண்டார்களே. சுட்டுக் கொன்ற கௌரி லங்கேஷுடைய கொலைக்கு காரணமான இந்துத்துவவாதி 2 நாட்களுக்கு முன்னால் தானே வட இந்தியாவிலே பிடிக்கப்பட்டிருக்கின்றார். அவன் சார்ந்திருக்கின்ற அமைப்பு சனாதன் சந்தா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பை சார்ந்தவன் என்று சொல்லி பத்திரிகையில் செய்தி வருகின்றது. ஏன் நீங்கள் அந்த ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்யவில்லை? ஏன் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினை நீங்கள் தடை செய்யவில்லை? அவர்களுடைய பிஜேபியினுடைய அரசு இதுவரைக்கும் எத்தனை சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள்? ஆனால் எந்த சட்டங்களுக்காவது பிஜேபியினுடைய தலைவரோ அல்லது நாட்டினுடைய பிரதமரோ உள்துறை அமைச்சரோ மக்களை இறங்கி சந்தித்தார் என்று சொல்லக்கூடிய வரலாறு உண்டா? ஆனால் இன்றைக்கு மக்களை சந்தித்து, இது மக்களுக்கு எதிரான சட்டம் அல்ல, குடியுரிமையை பாதிக்கின்ற சட்டம் அல்ல, குடியுரிமையை வழங்கக்கூடிய சட்டம் என்று சொல்லி இவர்கள் வீட்டில இருந்து ரோட்டில இறங்கி வருகின்ற நிலை ஏன் வந்தது என்று சொன்னோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நம்முடைய போராட்டம் அதற்கான காரணமானது. உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள், ஒரு சட்டம் போடப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தில் அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த சட்டம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், அது சட்டவிரோதமான சட்டம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லும். ஆனால் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்திற்கு அது சென்றிருக்கின்றது. எப்படி தெரியுமா? இந்த சட்டம் சட்டப்பூர்வமான சட்டம் என்று சொல்லி அறிவியுங்கள் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மடையர்களும் அறிவினிகளும் முட்டாள்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான் 72 ஆண்டு சுதந்திர இந்தியாவிலே நடைபெறாத சம்பவங்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றது, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை அன்பார்ந்தவர்களே இந்த தருணத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோடி அமித்ஷா கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் அனைத்தும், அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் அது ஏதோ இந்த நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டம் என்பதாக சொல்லி தமிழ்நாட்டுடைய எடப்பாடி அரசு தொடர்ந்து அதனை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன உங்களுடைய செயல்பாட்டில என்ன நியாயத்தை எடப்பாடி அவர்களே இந்த தமிழக மக்களுக்கு நீங்கள் கற்பிக்க முடியும்? நீங்கள் போட்ட 11 வாக்குகளால் தான் இந்த சட்டம் செல்லுபடியானது என்று சொன்னால், நீங்கள் இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கின்றீர்கள், இந்த நாட்டினுடைய ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கின்றீர்கள், இந்த நாட்டுடைய மதச்சார்பற்ற சக்திகள் அத்தனை பேருக்கும் எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கின்றீர்கள் என்ற மனசாட்சி உங்களுக்கு உறுத்தவில்லையா என்று இன்றைக்கு தமிழக முதல்வரை பார்த்து தமிழக மக்கள் எல்லாம் கேட்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு மோடி அல்ல, ஒரு அமித்ஷா அல்ல, ஒரு ராஜ்நாத் சிங் அல்ல, இந்த நாட்டிலே ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் கூட இல்லாத நிலை காக்கப்படும் வரை இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை அன்பார்ந்தவர்களை புரிந்து கொண்டு, இந்தியா என்பது எங்களது தேசம், இந்த தேசத்தை நீ ஏதோ ஒரு துண்டு சீட்டை காரணமாக காட்டி எங்களை இந்தியாவை விட்டு பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால், நாங்கள் எந்த துண்டு சீட்டையும் காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. லாலு பிரசாத் யாதவ் அழகாக சொல்லி காட்டினார், என்னுடைய தாத்தா இருக்கின்றார் அல்லவா, அவர்தான் இந்த நாட்டுடைய குடிமகனாக இருந்தார், அவரிடத்திலே அதற்கான ஆதாரங்களை வைத்திருந்தார், அந்த ஆதாரங்களை எங்கோ வைத்துவிட்டு இறைவனிடத்திலே சென்று விட்டார், நான் தேடுகின்றேன் இந்த ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை, எனவே தேவைப்பட்டால் என்னுடைய ஆதாரத்தை என்னுடைய தாத்தா எங்கிருக்கிறாரோ அவரிடத்திலே போய் இந்த அரசு பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார் அல்லவா. மறைமுகமா சொல்லியிருக்கிறாரு, நீ செத்தாலும் கூட உனக்கு இது கிடைக்காதுதான் சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணு சொல்லல, நீ செத்தாலும் கூட இந்த ஆவணம் கிடைக்காது. எனவே இந்தியாவினுடைய 12 மாநில முதல்வர்கள் அறிவித்திருக்கின்றார்கள், அண்டை மாநிலமான கேரளா தீர்மானம் ஏற்றிருக்கின்றது, பஞ்சாப் மாநிலம் இன்றைக்கு தீர்மானம் ஏற்றிருக்கின்றது, நம் இடத்திலே வந்து சொல்லி காட்டுகின்றார்கள், நீ NPRக்கு தேவையான தகவலை தரவில்லை என்று சொன்னால் உன்னை சிறைபிடிப்போம் என்று சொல்லி, நீ சிறைபிடித்து பார், இன்றைக்கு SDPI கட்சி கூட்டியிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அத்தனை மக்களையும் கொண்டு வைத்தால் இந்த நாட்டிலே எந்த சிறையும் தாங்காது, சிறை வெடித்து சிதறிவிடும் என்கின்ற அளவிற்கு மக்கள் எல்லாம் இன்றைக்கு திரண்டிருக்கின்ற நிலையில எந்த சிறையிலே நம்மை வைப்பார்கள்? முரளிதர் ராவ் சொல்லுகின்றாராம், ஒன்று, இந்த முஸ்லீம்களை நாங்கள் நாட்டை விட்டு கடத்துவோம், முரளிதர் ராவ் பிஜேபியினுடைய தேசிய பொதுச் செயலாளர், இல்லை என்று சொன்னால் அவர்கள் தடுப்பு முகாம்களுக்கு செல்ல வேண்டும், இந்த ரெண்டையும் தவிர வேறு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது என்று சொல்லி அவருக்கு சொல்கின்றாராம். நாங்களும் சொல்கின்றோம், இந்த நாட்டிலே ஒன்று, நீங்கள் தடுப்பு முகாமுக்கு செல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாட்டை விட்டு ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி வேண்டுமானால் செல்லட்டும், நாங்கள் செல்லவில்லை, உங்களுக்கென்று ஒரு நாடு கைலாசா தயாராக இருக்கின்றது
நித்யானந்தாக காத்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் ஏறனா இந்த நாட்டை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்திலே அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள சொல்லி காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே சந்தோஷம் பொங்குகின்றது. தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து ஒரு நாளாவது கோலை சாவார்க்குடைய வாரிசுகள் என்றைக்காவது போராட்டம் நடத்தியதை நீங்கள் பார்த்ததுண்டா? இன்றைக்கு எம்முடைய சகோதரிகள் தன்னுடைய கரங்களிலே தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து என்ன அட்டகாசமாக கம்பீரமாக சொல்லி காட்டுகின்றார். அமித்ஷா நரேந்திர மோடி வாயில மண்ணுன்னு சொல்லி காட்டுகின்ற எத்தனை அற்புதமான அழகை பெற்றிருக்கின்ற இந்த கோஷம். எனவே எங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் படாவிட்டாலும் நாட்டிலே தமிழகத்திலே ஒருபொழுதும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது என்கின்ற உத்தரவாதத்தினை தமிழகத்துடைய முதல்வர் தர வேண்டும். தரவில்லை என்று சொன்னால் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி காட்டினோம். அப்படியும் தரல. மக்களுடைய 7.5 கோடி மக்களுடைய உணர்வுகளுக்கு எடப்பாடி மதிப்பளிக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய அதிமுகவினுடைய எம்எல்ஏ ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டிற்குள் சிறை பிடிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துகின்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதை புரிந்து கொண்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு இலக்காக எடப்பாடியினுடைய மோடியினுடைய அரசுகள் செயல்படட்டும் செயல்படட்டும் என்று கூறி இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.